ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழக அரசிலிருந்து ஒரு சில முக்கியமான அறிவிப்புலாம் வெளியிட்டிருக்காங்க. அதெல்லாம் என்னென்ட்டு இந்த பதிவில் பார்க்கலாம், மிஸ் பண்ணாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் மே 4ஆம் தேதிக்கு பிறகு கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள்லாம் வெளியிட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வருகின்ற மே 4ஆம் தேதி முதல் மாநகர போக்குவரத்து பணியாளர்கள் அனைவரும் முகக்கவசம் அணிந்து பணிக்கு வர வேண்டும். 2வது விஷயம், மணிக்கு ஒரு முறை தங்களது கைகளை சோப்பு போட்டு சுத்தம் செய்ய வேண்டும். 3வது விஷயம், அரசு பேருந்தில் ஏறும் பயணிகள்லாம் கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும். ஒருவேளை முகக்கவசம் அணியாமல் இருந்தால் பேருந்தில் அனுமதிக்க கூடாது. 4வது விஷயம், பஸ்களை இயக்கும் போது காய்ச்சல் மற்றும் கொரோனா அறிகுறி இருந்துச்சுன்னா அந்த ஊழியர்களாம் விழிப்படுத்திக் கொள்ள வேண்டும். 5வது விஷயம், பணியில் இருப்பவர் சமூக இடைவெளியை கட்டாயம் பின்பற்ற வேண்டும். 6வது விஷயம், ஆரோக்கிய சேது எனப்படும் செல்போன் மொபைல் அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் செய்யப்பட வேண்டும். 7வது விஷயம், சமூக இடைவெளியை பராமரித்து பயணிகள்லாம் பயணிக்க அனுமதிக்க வேண்டும். ஸோ இது போன்ற விஷயங்களை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும்ட்டு சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் வந்து கூறியிருக்காங்க. அடுத்த தகவல் பார்த்தீங்கன்னா, 2020-21 கல்வியாண்டு கட்டணத்தை கட்டும்படி கட்டாயப்படுத்தக்கூடாதுன்ட்டு தமிழக அரசு தெரிவித்திருக்காங்க. அடுத்த கல்வியாண்டுக்கான கட்டணத்தை கட்டும்படி மாணவர்களையோ பெற்றோரையோ நிர்பந்திக்க கூடாதுன்னு தனியார் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு தமிழக அரசு உத்தரவிட்டிருக்காங்க. இது குறித்து அரசு வெளியிட்டுள்ள அரசாணை என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, 144 தடை உத்தரவு அமலில் இருக்கும் இந்த நிலையில சில தனியார் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள்லாம் மாணவருடைய பெற்றோரிடம் கட்டணத்தொகையை கட்டும்படி வலியுறுத்துவது அரசின் கவனத்துக்கு வந்திருப்பதாக குறிப்பிட்டிருக்காங்க. இதன் மீது தீவிரமாக பரிசீலித்து 2020-21 கல்வியாண்டுக்கான கட்டணத்தொகை, 2019-20 கல்வியாண்டுக்கான கட்டண பாக்கி அல்லது ஏதேனும் தாமதத்துக்காக கட்ட வேண்டிய அபராதத்தை கட்டும்படி மாணவர்களையோ பெற்றோரையோ நிர்பந்திக்க கூடாது என தனியார் பள்ளிகள் கல்லூரிகளுக்கு அரசு உத்தரவிடுவதாக அந்த அரசாணையை தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த தகவல் என்ன வெளியே இருக்குன்னா, ரேஷன் கடைகள் மூலமா 500 ரூபாய்க்கு 19 வகை மளிகை பொருட்கள்லாம் இன்று முதல் விற்பனை தொடங்கியிருக்காங்க. மொத்தம் 597 மதிப்புள்ள 19 வகையான மளிகை பொருட்களே வந்து ரேஷன் அட்டை இல்லாதவர்களும் ரேஷன் அட்டை உள்ளவர்களும் நியாய விலை கடைகள்ல 500 ரூபாய் கொடுத்து வாங்கிக் கொள்ளலாம் என தமிழக அரசு தெரிவித்திருக்காங்க. அதே போல் ஒருவர் எத்தனை வேண்டும் என்றாலும் அந்த மளிகை பொருள் கொண்ட தொகுப்பை வந்து வாங்கிக் கொள்ளலாம் தெரிவித்திருக்காங்க. ஒரு சிலருக்கு 500 ரூபாய்க்கு மட்டும்தான் பொருள் கொடுப்பாங்க, இல்ல நீங்க 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 தொகுப்பை கிடைக்கும், அதாவது 38 வகையான பொருட்கள் கிடைக்கும். 1500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3 தொகுப்பை கிடைக்கும். சோ எவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறீங்களோ அதுக்கான பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த 19 வகையான பொருட்கள் என்னெல்லாம் இடம்பெற்றிருக்குன்னா, தோரம்பருப்பு 1/2 கிலோ, உளுத்தம்பருப்பு 1/2 கிலோ, கடலை பருப்பு 1/2 கிலோ, மிளகு, சீரகம், வெந்தயம், கடுகம் தலா 100 கிராம் கொடுக்குறாங்க, புளி 1/2 கிலோ, பொட்டுக்கடலை 1/2 கிலோ, நீட்டு மிளகாய் 150 கிராம், தனியா 200 கிராம், மஞ்சள் தூள் 100 கிராம், டீ தூள் 100 கிராம், உப்பு 1 கிலோ, பூண்டு 1/2 கிலோ, சன்ஃபிளவர் ஆயில் 200 கிராம், பட்டை 10 கிராம், சோம்பு 50 கிராம், மிளகாய்த்தூள் 100 கிராம். ஸோ மொத்தம் 19 வகையான பொருட்கள்லாம் 500 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த பொருட்களுடைய மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா 597 ரூபாய் ஆகுது. ஆனால் தமிழக அரசு வந்து 500 ரூபாய்க்கு விற்பனை பண்றாங்க. இந்த மளிகை பொருட்கள்லாம் இன்று முதல் ரேஷன் கடையில கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக, கடந்த மாதம் சளி காய்ச்சல் இருந்தவர்களுக்கும் பரிசோதனை செய்ய தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. ஒரு மாதத்துக்கு முன்னர் யாருக்கெல்லாம் சளி காய்ச்சல் உள்ளிட்ட கொரோனா அறிகுறி இருந்ததோ அவர்களுக்கும் பரிசோதனை செய்ய அரசு முடிவெடுத்துள்ளதாக பொது சுகாதாரத்துறை இயக்குனர் குழந்தைசாமி தெரிவித்துள்ளார். மேலும் கண்டெய்ன்மெண்ட் பகுதிகள் மட்டுமல்லாமல் மற்ற பகுதிகளிலும் கொரோனா பரிசோதனை செய்ய முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த பதிவு நான் கொடுத்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள், டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.